ஏய் செர்பிளேடி வாங்கின பப்புனு யா நின்மை எனக்குன்னு வராத உரும்பப்பா அதெல்லாம் ஆமா யாருமே இந்த சபை அலங்காரம் செய்யக்கூடிய ஆகேட்டா விகேட்டா ராய ஆமா பப்புன் நான் அந்த கோமாளி பாக்கலையே நீதானா நீது சொல்ற வாயில நீ அந்த கட்டுறதா சொல்லு நீ யாருடா நீ யாரு அந்த கட்டுறதா இல்ல கோமத்து கட்டுறதா நாங்கெல்லாம் மகாராஜாவுக்கு ஆளுக்காரங்க பீடியா ஆனா ஆ பீடி இல்ல கெடப்பாறு பீடி இல்ல ஆனால் இன்றைய நடக்கக்கூடிய நாடகம் நாடகம் என்ன நாடகம் நாடகம் எதனால் விடப்பட்டது யாரெல்லாம் சேர்ந்து அந்த நாடகத்தை விட்டாங்கிறதெல்லாம் நமது கம்பெனி முதலாளி மேனேஜருமான சிந்துசாமி அவர்கள் வருவார்கள் வருவார்கள் ஓ சொல்லுங்க சபையங்கம் விட்டிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலை ரசிக பெருமக்களுக்கும் படித்த மாணவ மாணவிகளுக்கும் பாரத பொன்னாட திகழக்கூடிய பிக்கிளி ஊராட்சி மாநகரும் பிக்கிளியைச் சேர்ந்த ஊரி கமண்டர் மந்திரி கமண்டர் மற்றும் உள்ள இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் கவுன்சிலர் அவர்கள் அனைவர்களுக்கும் தியாகி சுப்பிரமணி சிவா நாடக கலைக்குழுவின் சார்பாக அனைவர்களுக்கும் முதல் கண்ட வணக்கம் இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாலும் சரியில்லை முன்ன நாலு தடவை நல்லா கை தட்டினாங்க சத்தம் போடுறாங்க இப்ப இந்த குழுவுலாம் கை நம்புதுங்க இந்த குழுவு பிடிச்சுங்கிறாங்களே தவிர கை அடிக்க முடியல நாடகம் நல்ல மாதிரி ஆடணும் சந்தோஷமா கதையை கேட்கறோம் அப்படின்னு எங்களை ஒரு உற்சாகப்படுத்துறதா இருந்தா ஜோரா கையை தட்டுதுன்னா ரெண்டு தட்டுது நறுக்கம்னு நிக்கிலி பஞ்சாயத்தில் எனுப்பி இடைசியில் நிக்கலானுந்தேன் நிற்கிறதுக்கு அவரை காணும் அப்படி இருந்தாலும் இன்று நாளையில் இந்த கலை நிகழ்ச்சிகளை ஏன் விட்டிருக்கிறார்கள் எதற்காக கோயில் திருவிழாவா இல்ல வேற என்ன நிகழ்ச்சிகள் என்பதை அறிய நாம் இங்க வருகை தந்திருக்கிறோம் ஆமா எந்த திருவிழாவும் கிடையாது தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து மக்களால் மதிக்கத்தக்க மனிதராக வாழ்ந்து மறைந்த மாமியாதியாக விளங்கக்கூடிய காவேரி அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்றத்திலே உயரியாக இருந்து பணிபுரிந்தவர்கள் இருந்தாலும் உயர்வான பதவியில சென்று மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்ற சூழ்நிலையில் இறைவனாகப்பட்டவர் இவ்வளவுதான் உன்னுடைய வாழ்நாள் என்று அழைத்து விட்டார் என்ற வருத்தத்தோடு அவருக்காக அவருடைய உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதரர் கரகப்பன் அவர்களும் இன்னும் அவருடைய உறவினர்கள் அனைவர்களுமே சேர்ந்து இந்த இனிய நாடகத்தை விட்டிருக்கிறார்கள் அவருடைய காரிக்கன்று விடப்பட்ட இந்த நாடகம் மழையின் காரணமாக நின்றுவிட்டதனால் மூன்றாவது மாதத்தில் அவரை போற்றி வணங்குவதற்காக எல்லோரும் அங்கே அவரை வணங்கிவிட்டு இன்று நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இனிய நாடகத்தை நடத்துகிறார் இன்று நாளையில் மகாபாரத சரித்திர கதைகளை எத்தனையோ பார்த்திருக்கிறார்கள் இருந்தாலும் அவருக்காக ஒரு நல்ல கதைகளை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நாடகத்தை விட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த ஊராட்சியில அவர் தெரியாதவர்கள் அல்ல அவர் அவரும் அவரால மற்றவர் தெரியாதவரும் அல்ல அனைவருக்கும் அவர் தெரியும் அவருக்கும் மற்றவர் அனைவரையும் தெரியும் அப்பேற்பட்ட சிறிய வயதில் மற்றவர்கள் எல்லாம் மதிக்கத்தக்கவராக வாழ்ந்த ஒரு மனிதர் அவருக்காக நல்ல ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற இலக்கோடு இந்த நாடகத்தை ஒரு நல்ல சரித்திரம் அடைத்த ஒரு குடும்ப கதை மன்னனுடைய வரலாறு
மார்க்கண்ட மகாராஜனுடைய வரலாற்றை இன்று நாம் நடத்த போகிறோம். அதனால் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் தன்னுடைய பிள்ளைகளும் எவ்வாறு இருக்கிறார்கள், அந்த வரலாறு எங்கிருந்து எவ்வாறு வருகிறது என்று இந்த எளிய நாடகம் இரணை சம்பாரத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த கதை இரணனுடைய வரலாற்றை முடிந்த பிறகு அடுத்த கதைகளாக வரக்கூடிய இந்த எளிய நாடகம் பார்ப்பதற்கு பரவச ஊட்டக்கூடியவும் நல்ல கதைகளாகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய வண்ணமாகவும் இந்த கதைகளை நம்ம நடத்தப் போகிறோம். இந்த நாடகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம், சொல்லினம் மெல்லினம் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய எப்படி இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் என்று ஏற்று விடையந்திர வரைக்கும் ஆதரிக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தில் யார் வருவது? யாரு? மார்த்தண்ட மகாராஜன். முதல் முதல்ல ஆமா மார்த்தண்ட மகாராஜன் வரப்போகிறார். அந்த வரல் மட்டும் சமத்தரம் அறிந்து கொள்ளலாம். நண்பர் 50 ரூபாய் பணம் கொடுத்தாரு, பேர் சொல்லுனா